सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल्वेल्मुरुगा त्रिवेल्मुरुगनिकररोगरा அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த ராசிபலன் நிகழ்ச்சி ரொம்ப பிரசித்தியாக எல்லா இடங்கள்லையும் ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொரு நபர்களும் பார்த்து கொண்டிருக்க ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டு போட்டு எழுதி கடைபிடிக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. நம்ம வந்து வாஸ்து, இந்த வைதீக வாஸ்து பார்க்கக்கூடியவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக ஃபோன் மூலமாகவே உங்களுடைய அந்த வீட்டினுடைய இதை அனுப்பும்போது நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம், வாஸ்து டீம் வந்து பார்த்து ரொம்ப அழகாக சொல்லுவா, இல்லை சார் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வர முடியுமா, இந்த கோயில் இருக்குது எனக்கு வரணும்னு நினச்சிருந்துருக்கோம். இப்படி எதிர்பார்க்குறவாளுக்கும் நம்ம வந்து விசிட் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, என்னுடைய இது வந்து திருமண பொருத்தம். ரொம்ப நாளாக இந்த திருமண பொருத்தம் வந்து நான் பல இடத்துல பார்த்துட்டுருக்கேன். நான் நிறைய இடங்களில் போக முடியல, நான் இல்லத்தில் இருந்தபடியே நான் பார்க்கணும். திருமண பொருத்தம் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய டீம் வந்து அதற்கு உதவிகரமாக பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா டூ டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸ். இந்த டூ டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து உங்களுக்கு அற்புதமாக இந்த ஜோதிட அடிப்படை விஷயமும் பலாபலன் சொல்லக்கூடிய இரண்டு நாள் ஜோதிட வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் தான். இந்த ஆன்லைன் கிளாஸில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக 7358409425க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இரண்டு நாள் பலாபலன் சொல்லக்கூடிய அற்புதமான வகுப்பு. இந்த அற்புதமான வகுப்பு ஒரு புதிய வியூகத்தில் உங்களுக்கு பலாபலன்களை, நீங்கள் அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். இதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம், ஆண் பெண் இருப்பாளர்களும் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸ் இது ரொம்ப அற்புதமாக நானே எடுக்கக்கூடிய இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி ரீதியான ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்டுருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ். சார் எனக்கு ஏழரை சனி இருந்துட்டுருக்கு, அஷ்டம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூக்ஷம் இருந்துட்டுருக்கு, நான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு மாறுதலுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் அழகாக ஐயப்ப சுவாமிக்கு டெய்லி ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள். வீட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஐயப்ப சுவாமிக்கு வீட்டில் வந்து ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள், மன திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயம் ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 20/12/2021 ஸ்ரீபல வருஷம் ஆறுகளி மாதம் 5ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. மாலை 7:50 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி பிரதமை. மதியம் 12:22 வரை பின்பு திருதி சந்திராஷ்டம நட்சத்திரம். அனுஷம் கேட்ட விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷகரமான தரிசனம் நம்ம அந்த கோயில்களில் நம்ம பார்க்க முடியும். ஆருத்ரா தரிசனம் பகவானுக்கு உகந்த அற்புதமான தரிசனம். அதே சமயத்தில் ஆருத்ரா தரிசனம் எவர் ஒருவர் தரிசனம் பண்ணுறாலோ அவளுக்கு பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். கோயில்களில் பார்த்துட்டேன்னா விசேஷ அலங்காரம் கனகாபிஷேகம். இந்த கனகத்தினால, அதாவது காசினால் அலங்காரம் பண்ணி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட அற்புதமான தரிசனம், சிவ தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட தரிசனத்தை இந்த தினத்தில் கோயில்களில் இருக்கும். அதேமாதிரி பிரதமை அன்னைக்கு நம்ம எதுவுமே முக்கியமாக நம்ம பண்ண மாட்டோம். மத்தியானத்துக்கு மேலே திருதியை வருது, உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி சந்திராஷ்டமம் நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் அனுஷம் கேட்டை, அனுஷம் கேட்டையில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, இன்றைக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். சிறு பிரயாணம் இருந்துருக்கும், அப்பப்போ கொஞ்சம் டென்ஷனாகவே அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறும். குடும்பத்தில் பணவரவுகள் உண்டு, தேவையில்லாத விரயங்கள் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். வயசானவாளுக்கு சில உபாதைகள் உண்டு, அவளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு திடீர் விஷயம் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பிரயாணங்களுக்காக ரெடியாவே. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு டென்ஷன் ஆகிறது, ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கலக்கமாகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நடந்த காரியத்தை நினச்சல்னா சந்தோஷமாக இருப்பேன், நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கோயில் காரியங்களை தரிசனம் பண்ணிக்கிறது நல்லது. யாராவது வயசானவாளை, தெரிஞ்சவாளை, ரொம்ப முக்கியமானவாளை எதிர்த்து பேச வேண்டாம்.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி பிரயாணம் வேண்டாம். அதே சமயத்தில் பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். எதுவுமே ரிஜெக்ட் பண்ணி இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் நிறைய குறை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கஷ்டங்கள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். அதை மீறி தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கிற வாழ்க்கும் சரி, அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வாழ்க்கும் சரி, அற்புதமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிறைய வெற்றிகள் உண்டு, ஒரு சமயத்தில் தோல்விகள் இருக்கும். அதனால் வெற்றி தோல்வி இரண்டுமே சரிசமமாக இருந்துட்டுருக்கும். விரயங்கள் இருந்தால் இருந்துட்டு போகிறது ஏதோ மருத்துவ ரீதியாக இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயங்களில் இதெல்லாம் விரயம் விரயம்னு சொல்லாதீங்க. சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யதார்த்தமாக விரயமாகிறது, அது பெருசாக நினைக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் திருமண காரியங்கள் அல்லது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறை இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தெரிய வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அற்புத வழிபாடுங்க கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, நிறைய இறக்க குணம் இருக்கும். அந்த இறக்க குணம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே சமயத்தில் சில நேரம் அது மைனஸாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க இறக்க குணத்தை பார்த்து அவங்க நேரத்தை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் அது திருப்பி கட்டாமல் இருந்து நீங்களும் அப்படியே விட்டு விடுறது. அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு செலவு பண்ணால் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒன்றுக்கு 100 முறை யோசிங்க. பிறர் சொல்லும்போது கேளுங்க, அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் ஆமாம் இல்லை இவங்க சொன்னது கரெக்டாக இருந்ததில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பீங்க, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா இத்தனை நாள் வேலை செஞ்சாச்சு, கொஞ்சம் நம்ம வந்து குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம், குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். எங்கேயாவது தூரமாக போயிட்டு வருவோமாங்கிற ஒரு ஆசைகள் இன்றைக்கி இருக்கும். நிறையா பேசுவீங்க அதை பற்றி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. கன்னிராசி அன்பர்களே, அலைச்சல்கள் யதார்த்த அலைச்சல்கள் இன்றைக்கி நிறையா இருக்கும். பிஸ்னஸ் ரீதியான டென்ஷன்ஸ் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய ஐடியாஸ் வரும், ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, நகை சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரத்தினங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நேர்களே, பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இது ஜெயிக்கணும் அது ஜெயிக்கணுங்கிறது எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸாமில் நல்லா பாஸ் ஆகும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். படிப்பு நமக்கு சுமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம இந்த படிப்பு தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பரதம் கற்றுன்னு இருக்கிறவங்க, பாட்டு கற்றுன்னு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருந்துகிட்ருக்கும். ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது இது எனக்கு தோல்வியாகிறது, அப்போ வெற்றி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அது தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், உங்களுக்கு அது சுலபம், நிச்சயமாக அது சாதிப்பீங்க. துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது இவன் காளி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. விருச்சிகராசி நேயர்களே, சோதனைகள் உண்டு ஆனால் சாதனை படைக்கக்கூடியதாக இருந்தீங்க. நேவி சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆர்மியில் இருந்துகிட்ருக்கிறவங்க, அதே சமயத்தில் காவல்துறையில் பணியாற்றின்ட்டுருக்கிறவங்க, ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கோம், பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். பொலிட்டிக்கலில் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அடுத்த நிலைக்குண்டான பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். நிறைய சர்வீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துகிட்ருக்கும். சில நேரம் பயம் இருந்துகிட்ருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பயத்தை தாண்டி உங்களுடைய தைரியத்தை வளர வச்சுக்கோங்க. நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினச்சிட்டு நிச்சயம் வெற்றி ஆகும். ஒரு சில விஷயம் யதார்த்தமாக பேசணும், பேசுனதுக்கப்புறம் யோசிப்போம். அதனால் முடிந்த வரைக்கும் பேசும் முன் யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியராசி என்பர்கள் அரிசி சம்மந்தமாக, அதே மாதிரி போர்டிங் ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டானது ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க.
தனுராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் வைராக்கியம் வேகத்தோடு செயல்படுவீங்க. அது ஒரு பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு உந்துதல், ஒரு தூண்டுதல்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டியில் வந்து வேகமாக எக்ஸலேட்டர் அமுத்தும் போது அது வந்து வேகமாக மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு உந்துதல் உங்களுக்கு உண்டான ஒரு உந்துதல், யாராவது ஒருத்தர் வந்து நீ நன்னா இருப்பேன், நீ ஜெயிப்பேன், நான் இருக்க கவலைப்படாதுன்னு சொல்லிட்டா போதும், அந்த ஆர்வமும் உங்களுக்கு 10 மடங்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக இது நடக்காது நடக்கலன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி வருங்க. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் 3 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிம்மதியாக நிறையா விஷயத்தை யோசித்து நம்ம யாருடைய வம்புக்கும் போகப்படாது, நம்ம வம்புக்கும் யாரும் வரப்படாது, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துப்போம், அப்படியே பழசெல்லாம் விட்டுடுவோம், இனி புதுசாக என்னங்கிறத சிந்திப்போம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். நிறையா பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வைப்பேன், ரொம்ப அதிசயமான பொருட்கள்லாம் ரொம்ப பிடிச்சது பழமையான பொருட்கள்லாம் வாங்கி வைப்பேன். அதே மாதிரி கைவினை பொருட்கள்லாம் பண்ணுறவா இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பா. லாங்குவேஜ் ஸ்கில் தெரிஞ்சுப்பேன், உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க, உங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்குவேன். ஒரு 10 ரூபா விற்கக்கூடிய பொருளை 20 ரூபாய்க்கு தெரியாமல் வாங்கினா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பார்த்தா ஆஹா நம்மக்கிட்ட தப்பாக வித்துட்டாலே அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ விரயங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுவீங்க, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும், திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, நன்னா பேசினாலும் பகை வந்துடுறது, என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிறது, காலை வேலைகள் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே சமயத்தில் சப்தமாக பேசுகிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சப்தமாக பேசுகிறதுனால அவளுடைய பேச்சு அடங்கும்னு கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், அதனால் அது தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு டெய்லி சண்டை டெய்லி பிரச்சனை அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போது சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடம்புல சுகர் ப்ரெஷர் இருந்துட்டுருக்கோ, பிபி இருந்துகிட்ருக்கோ, உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு நம்ம என்ன எடுத்து சொல்கிறோங்கிறத விட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவங்க பல விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டுருப்பாங்க. விரும்பின உணவை செய்து அல்லது வாங்கி சாப்பிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டு அருகாமையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எதிரிகள் நண்பராக, நண்பர்கள் சில நேரம் பேசவே மாட்டான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, வெற்றி உண்டுங்க, லாபம் உண்டு, நிறைய யோசிச்சு யோசிச்சு பண்ணுவீங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக, திடீர் பிரபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல உழைப்புக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும், அந்த கவலையை மறக்கிறதுக்கு இறைவன் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த விரயங்கள் ஆயின்றிருக்கின்ற எண்ணங்கள் மனசில் தோணும், அந்த விரயங்கள் மாறும், நல்ல லாபங்கள் கூடி வரும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வீடு இடம் பொருள் தங்கம் வாகனம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் போது ஒரு மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா யோகங்கள், இந்த யோகங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய யோகங்கள் இருக்குது. அப்படி யோகங்களில் எனக்கு அற்புதமான யோகங்கள் என்னுடைய ஜாதகத்தில் வேலை செய்யுமா, சரி அந்த யோகம் என்னுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமா, அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோகம் சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்யே கர்மணி தத்பதி அப்படிங்கிற மந்திரம் ஆரம்பித்து சம்பத் சௌபாகியரதோ தயோர் நிதன குள்ளாபாதி பத்திய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கீழ்கண்ட மந்திரம் வந்து என்னென்ன விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 10 கூடைய கிரகங்கள் ஆட்சி பெறுதல். உங்கள் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, 9ஆம் இடமும் 10ஆம் இடத்திற்கும் உண்டானது. உங்கள் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டான கிரகம் ஆட்சி பெறுதல். இந்த 2 கிரகமும் சேர்க்கை, அதாவது 9ஆம் இடத்துக்குண்டான கிரகமும் 10ஆம் இடத்துக்குண்டான கிரகமும் சேர்ந்தால் அவர்களுக்கு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி 10ஆம் இடத்திற்கு சம்மந்தப்பட்ட அவங்க மிகப்பெரிய செலிபிரிட்டியாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்திற்குண்டான அதிபதி 10ஆம் இடத்திற்கூட சேர்க்கை சேரும் பொழுது தொழில் ரீதியாக நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1, 4, 5 ஸ்தானங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா
அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் இல்லாமல் யோகமான வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்னு இந்த மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. யோகங்கள் கொண்ட ஜாதகம் என்ன அப்படிங்கிறத சம்பத் சௌபாகியதோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக யோகங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, எப்போ எனக்கு யோகம் பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசா புத்தி அந்தரத்தில் அந்த பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். இதைத்தாங்க நம்ம அஸ்ட்ராலஜி கிளாஸ், 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் அற்புதமான பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த பலாபலன் உங்களுக்கு வெற்றியும் தரும். ஆக அஸ்ட்ராலஜி கிளாஸில் பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவா, திருச்செந்தூர் யாத்திரை விஎஸ்எம் ப்ரோக்ராம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவா, 7397394829735840945 இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தருவாங்க, ஜாயின் பண்ணிக்கோ. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகுரா. நன்றி, நமஸ்காரங்கள்.